வந்துட்டு அவர் டெலிட் பண்ண இந்த மாதிரி அவருக்கு குழந்தைங்கலாம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. நான் ஆனால் ஆக்சுவலாக அதான் உண்மை. அவர் வந்து இப்போலாம் வீடியோ போட்டிருக்கூடாது, ஒரு ஃபேமிலி மேனை இப்படி ஹேட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. ஹே, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. நான் தான் உங்கள் த்ராட்டில் ட்விஸ்டர். ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேன் நினைக்கிறேன். நான் சூப்பராக இருக்கேன், ஆனால் நம்ம மோட்டோவ்லாகிங் கம்யூனிட்டி தான் சூப்பராக இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு தம்ப்னெயில் பார்த்தே நிறைய பேர் தெரிஞ்சுட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. தம்ப்னெயில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். நீ என்ன பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறதுக்கு எனக்கு நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக எனக்கு கேட்பீங்க, எனக்கு தெரியும். நான் இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு யூடியூபர். நானுமே வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஒரு யூடியூபர். எனக்கும் ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு, ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அவ்வளோதான் ஆசைன்ற சீன்ஸ், ஒப்பீனியன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்மலாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒருத்தரை பார்த்து வளர்ந்துருக்கோம். மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டியில் யாரை பார்த்து வளர்ந்தோம்னு நமக்கு தெரியும். யாரெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது நம்ம வாய்ஸ் அவுட் கொடுக்கலாம். அவர் மேலேயே தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, அவர் மேலே தப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனைன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு நான் சொல்கிறேன். அண்ணே பார்த்துனே, பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, சரி ப்ரோ ஒரு பைக் வாங்கியிருக்காரு. ஒரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர், இந்த பிரச்சனை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். சரி ப்ரோ ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்காரு, சுசுக்கி ஒரு பைக் ஒன்று, சூப்பர் பைக் ஒன்று வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக அதோடய ப்ரைஸ் வந்து 7 lakhs சம்திங் தான் வந்திருக்கு. 7 lakhs, 7.5 lakhs வாங்கியிருக்காரு. அதை வாங்கி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஎஸ்கே அண்ணா. கொஞ்ச நாள் கழித்து தான் செரி ப்ரோக்கு தெரியுது அது வந்துட்டு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வண்டியில் நிறைய நிறைய பிரச்சனை வரவும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படி மோட்டோ லைன் கம்யூனிட்டி சுற்றி சுற்றி வந்துடும்ல, இப்போது நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்கள்ல, சுற்றி சுற்றி எல்லாம் தெரிஞ்சவங்களாக தானே இருப்பாங்க. அதனால் அவருக்கு அப்போ தான் தெரியுது என்னென்னா, இந்த மாதிரி அந்த பைக்கோட சேல் ரேட்டே வந்து 5 lakhsக்கு தான் வந்திருக்கு. விஎஸ்கே ப்ரோ வந்து 2.5 lakhs வந்து அவர் வச்சு அவர் அதோட பிஸ்னஸ் அவர் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே பழக்க வழக்கத்துக்குள்ளேயே இப்படி பண்ணுறது அப்படின்றது என்னமோ, அதை விட்டுருங்க, நான் பிரச்சனையை சொல்கிறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ என்னாச்சு, இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ரோ ஒரு வீடியோ போட. அதுக்கப்புறம் சரி ப்ரோ நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை, சாமி சத்தியமாக நான் பண்ணவே இல்லை, அம்மா அம்மா சத்தியமாக நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு விஎஸ்கே நான் ஒரு வீடியோ போட. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்துட்டு வாசன் ப்ரோ உள்ளே வந்தார் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் எல்லோரும் வாசன் ப்ரோ விட்டு கிளிக்க விஎஸ்கே நான் பற்றி சரி ப்ரோ விஎஸ்கே அண்ணா பற்றி வீடியோ போட்டதை வந்துட்டு அவர் டெலிட் பண்ண இந்த மாதிரி அவருக்கு குழந்தைங்கலாம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. நான் ஆனால் ஆக்சுவலாக அதான் உண்மை. அவர் வந்து இப்போலாம் வீடியோ போட்டிருக்கூடாது, ஒரு ஃபேமிலி மேனை இப்படி ஹேட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. அதை அவர் ரியலைஸ் பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டார் அந்த வீடியோவை. அதுக்கப்புறம் வாசன் ப்ரோக்கு ஒரு வீடியோ போடுறாப்பில், நீ என்ன பண்ண, என்னத்தை கிழிச்ச, நீ மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டிக்கு என்ன கலட்டின அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாசன் ப்ரோ வந்து அவருக்கு நான் என்னென்ன கலட்டினேன், என்னென்ன கிழித்தேன், கிளி கிளியும் கிழித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட. இப்படியே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவில் இந்த சுள்ளாட்டையை என்ன பண்ணுறாங்க, இதுதான்டா சாக்கு. நம்ம வந்துட்டு வீடியோ போட்டு பெரிய ஆள் ஆயிடலாம், இந்த டைமில் கான்ட்ரவர்சி டைமில் இவ்வளோ நாள் சும்மா இருந்தவனுக்கு கான்ட்ரவர்சியில் வீடியோ போட்டு நம்ம வியூஸ் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் இவங்க சப்போர்ட்ரஸ், இவங்கள சப்போர்ட் பண்ணி வீடியோ போட, இவங்க சப்போர்ட்ரஸ், இவங்கள சப்போர்ட் பண்ணி வீடியோ போட. எப்பப்பா இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்க, போடுங்க, யார் கேட்க போகிறதில்ல. உங்களோட நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க, நீங்கள் இவங்கள சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறீங்களா, போடுங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ செரி ப்ரோக்கு வீடியோ போடுறவங்க வந்து வாசனை டாமினேட் பண்ணி பேசுகிறது, அப்புறம் வாசன் ப்ரோ வீடியோ சப்போர்ட் பண்ணுறவங்க செரி ப்ரோ டாமினேட் பண்ணி பேசுகிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், சிக்கன் கொடுக்குறோம், டைட்டாக சிக்கன் கொடுக்குறோம், அவன் இவன் செரி ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அப்படியெல்லாம் தேவையே இல்லையே. என்ன சிக்கன் கொடுக்குறீங்க நீங்கள், சிக்கன் கொடுக்குறீங்களா, சிக்கன்
இந்த வீடியோ அவர் பாப்பாரா என்னன்னா எனக்கு தெரியல, அவளை போகுமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆனால் இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் சப்போர்ட் இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, எனக்கு பிடிச்சிருக்கு, இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வீடியோ போடுங்க. இப்போ யூடியூபே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவிட்டி கான்ட்ரவர்சியில் தான் போயிட்டுருக்கு. இங்கே போகிறேன் வால்பாறை அப்படின்னு போட்டால் எவனும் பார்க்க மாட்டான், உக்காளி எந்த வியூஸுமே வராது. இதே வந்துட்டு ஐஃபோன் புரோக்கன், மை பைக் டேமேஜ். இப்போது ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஷீஸ் காலிங் மீ ரூம். மொத்தம் என்னங்கடா வீடியோ போடுறீங்க, என்னடா தம்ப்நெயில், உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் போடலாங்க, ஃபேக் தம்ப்நெயில் வைக்கலாம், ஒரு கிளிக் பைட் அதை அந்த மாதிரி வைக்கலாம், நம்ம டக்குன்னு உள்ளே வர்றதுக்காக வைக்கலாம். அதுக்குன்னு இப்படியா ஷீ காலிங் ரூம், சிரிப்பு தான். அதுக்குன்னு வந்துட்டு நீ என்ன இவனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுற, இவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற, அப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, நான் நடக்கிறத நான் சொல்கிறேன் அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நடுவில் வந்துட்டு குளிர் காஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர். நடந்துதா, நான் டைட்டாக சிக்கன் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், சிரிப்பு காட்டிட்டு சிக்கன் கொடு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா மோட்டோவ்ளாகிங் கம்யூனிட்டியே வந்துட்டு அழிஞ்சிருச்சு பழையபடி இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் வந்து வாசன் ப்ரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. யூடியூப்புங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, யூடியூப்புங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். அந்த என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மில் யார் என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும், வியூஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். ஒருத்தர் 6 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்காரு, அவர் கிடைக்காது வந்து திடீர்னு வந்துட்டு ஒருத்தனுக்கு கிடச்சிச்சு 2 வருஷத்துலன்னா, ஏன்னா அவளை அவன் எஃபர்ட் போட்டிருக்கான், டெய்லி ஒரு வீடியோ போடுறான், அவளை எஃபர்ட். சாரி ப்ரோ அவன் சொல்லியிருந்தா அப்போ மன்னிச்சிருங்க, ஒரு ஃப்ளோவில் வர்றது தான். அவளை எஃபர்ட் போட்டிருக்கான், அதனால வந்துட்டு அவ்வளோ ரீச் அவனுக்கு இருக்குது. ஒரு மோட்டோவ்ளாகரானலாம் தெரில, ஆனால் நான் ஒரு யூடியூபராக எனக்கு தெரியும் டெய்லி ஒரு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், கண்டென்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஒரு வீடியோ பண்ணுறாரு, அப்போ அதுக்கான பலன் அவர் கிடச்சிருக்கு. இப்போ செரி ப்ரோ வந்துட்டு அவரும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு, அவரும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அவரும் ஒரு செட் ஆஃப் ஸ்டைலில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு, அவருக்கான இது கிடைக்குது அவருக்கு, அவ்வளோதான். இதில் வந்துட்டு நீங்கள் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இவருக்கு தான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஃபஸ்ட் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், என்ன சப்போர்ட் அவனுன்னு இதை எலெக்ஷனாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு, நீங்கள் இவருக்கு தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும். இது என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம்யா, என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மில் என்ன அவங்களுக்கு ஒரு இது, எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்குறாங்களோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏற்றது தான் அவங்களுக்கான இது கிடைக்குங்க, அங்கீகாரம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத அவங்க அதை சொல்கிறதுக்கு நீங்களே யார், சுற்றி இந்த சில்லாட்டையெல்லாம் இருக்கீங்களே, இந்த சில்லாட்டையெல்லாம் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும். நம்மளாம் வந்துட்டு எப்படின்னா யாராவது ஒரு ஹீரோயினுக்கு இடுப்பு சுளுக்கிருச்சு அந்த மாதிரி இதுனா தானே அதிகமாக பார்ப்போம், இடுப்பு சுளுக்கிருச்சுன்னா டப்பு. இப்போ மேலே ஒருத்தருக்கு டொனேஷன் வேணும்னா பார்க்க மாட்டோம், அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டோம். ஒரு நடிகைக்கு இடுப்பு சுளுக்கிருச்சுன்னா ஓகே அந்த வீடியோக்குள்ளே போ, என்ன சுளுக்கிருச்சு, இடுப்பு எப்படி சுளுக்குச்சு, ஐயோ அப்பப்பா, அதானே நடக்கும். அதனால தான் இந்த சில்லாட்டையெல்லாம் வர்றாங்க, குறுக்க வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. சிக்கன் கொடுக்குறோம், சிக்கன் கொடுப்பா, சிக்கன் வலுவா, என்ன போங்க. அதுக்கப்புறம் செரி ப்ரோவோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ கடை சின்ன பையன், உனக்கு வந்தது எல்லாமே வந்து அன்மெச்சூர்டான இது ஃபாலோவர்ஸு, எனக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் மெச்சூர், என்ன மெச்சூரிட்டி அன்மெச்சூரிட்டி, எதுக்கு என்டர்டெயின்மெண்ட்ல எதுக்கு மெச்சூரிட்டி அன்மெச்சூரிட்டி எனக்கு புரியலை, என்ன போங்க. மோட்டோவ்ளாகிங் கம்யூனிட்டி வந்து அழிஞ்சிருச்சு, இவங்க தான் தூக்கி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 5 பேர் கையில் தான் மோட்டோவ்ளாகிங் கம்யூனிட்டி இருந்தது, அவங்க தூக்கி நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது மாறிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் காரணமா, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒருத்தனை பார்த்து பிரிஞ்சு போயிட்டாங்க, பயம் வந்துருச்சா என்னன்னு தெரில, எல்லாமே போயிட்டாங்க நின்று. அவங்க அவங்க இப்போ செரி ப்ரோ மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருக்காரு, வேறு யார் வீடியோ போடுறான். நிறைய பேர் நம்ம பேர் சொல்ல விரும்பலை, இப்போ பரவாயில்ல, என்ன 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 பிரச்சனை வரும், பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆர்டிஸ்ட் ஹெல்மெட் அவரெல்லாம் என்ன ஆனார், இப்போயும் வீடியோ போடுறாரு, ஆனால் அவரோட கண்டென்ட் போகல, ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான வீடியோ போடுறதில்ல. இப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்போது நல்லா போய்கிட்டு இருக்குன்னு வைங்க, அதுக்கப்புறம் திடீர்னு வியூஸ் கம்மியாகும், டப்புன்னு ஒரு கான்ட்ரவர்சி கிளப்புவாங்க,
திருப்பி அது வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கும், பூம் ஆயிட்டு இருக்கும், திருப்பி ஒரு டவுன் ஆகுமா திருப்பி ஒரு கான்ட்ரவர்சி. அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஃபேமை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபேம் இதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அது எப்படி எப்படி வழியில் சம்பாதிக்கணுமோ அப்போ அப்படி வழியில் ஒவ்வொருத்தங்க சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் போயிட்டு நீங்கள் இது பண்ணாத அது பண்ணாத இது பண்ணாத அதெல்லாம் சொல்கிற எதுக்கு நீங்கள் யார்? பைக் வாங்கி எங்கெங்கேயோ பிரச்சனை வந்து எங்கெங்கேயோ போய் இப்போ வாசன் தலையில் விடிஞ்சு அவர் ஒரு வீடியோ போட இவர் ஒரு வீடியோ போட இப்போ சுற்றி இருக்கிற சில்லாட்டைங்க வீடியோ போட சிக்கம் கொடுக்காதுன்னு சொல்ல அன்மெச்சூர்டுன்னு சொல்ல எவ்வளோதானோ. நீங்கள் கேட்கலாம், நீ எல்லாம் இது இவ்வளோ பேசுகிறியோ இது நீ பண்ணி என்ன கிழிச்சிட்டாரு? நான் எதுவுமே கிழிக்கல சாமி. நான் வந்துட்டு இவனுக்கும் இவருக்கும் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. நான் பொதுவாக இந்த நடுவில் இந்த பேசுகிறாங்க தெரியுமா, அந்த வத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கண்டென்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் பார்ப்பாங்க. இவரோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா இவரோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பார்ப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இதை தான் பார்க்கணும் இதுக்கு தான் வியூஸ் இல்லை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மாறி 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 வீடியோ போட்டுக்கிட்டு அதில் நடுவில் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். சப்போர்ட் வீடியோ போடணும். எனக்கு ஒன்றே ஒன்று தான் கேஸ், நான் அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நான் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தான் வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து கடவுள் மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருக்கோமே, அப்போனா நீங்கள் சப்போர்ட் பண்ணி தானே ஆவீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், தைரியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். சப்போர்ட்டர்ஸ் வி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவனை டாமினேட் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்க. அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஆப்போசிட்டில் இருக்கவனை டாமினேட் பண்ணி வீடியோ போடாதீங்க. உங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவர் என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன செஞ்சுருக்காரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோ பண்ணியிருக்காரு இவ்வளோ ரைட் பண்ணியிருக்காரு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கொண்டு போங்க. அதை விட்டுட்டு நீ என்ன கலட்டின நீ என்ன பண்ண உனக்கு என்ன உனக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குது எனக்கு என் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க. மூணாவது என்னென்னா, எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சேனல் தான். வந்து இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குறான், இன்னொருத்த வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குறான். அப்போ என்ன ப்ளஸ் ஒரு பாயிண்ட் போனஸில் இருக்குது, அப்போனா அவர் வீடியோவை தான் பார்ப்பாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போனா நம்ம வீடியோவை நம்ம அடுத்து எப்படி வழியில் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க, சரியா? அதை விட்டுட்டு வந்துட்டு இது சொட்டை அது சொட்டன்னு சொட்டையை பார்க்காதீங்க முத. இந்த நான் வந்துட்டு அவருக்கும் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடல, இவருக்கும் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடல. நான் போட்டது வந்துட்டு இந்த நடுவில் இவருக்கு வீடியோ போட்டால் இவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம், அவருக்கு விஷயத்து வீடியோ போட்டால் அவர் கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வீடியோ போடுறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா நீங்கள் போடுற வீடியோஸ்னால ஒரு பத்து பேர் பார்த்து அதை பத்து பேர் இவன் தான் தலைவன் சொல்லி நம்பி அவன் ஒரு பத்து பேரை கிரியேட் பண்ணி அப்படி அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணி நீங்களே உங்கள் வியூஸை ஏற்றிக்க ட்ரை பண்ணாதீங்க, உங்களோட திறமையை காட்டுங்க. அப்படி இல்லையா, பழக்கப்பட்ட நமக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் போயிட்டு நீங்களே தேடி உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபேம் ஆவீங்க, அதை பிடிச்சி மேலே வாங்க, அவ்வளோதான். அதை விட்டு போட்டு நெருப்பில் குளிர் காயிற மாதிரி குளிர் காயாதீங்க. என்னை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் வந்துட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் கொடுக்குற சேலஞ்சஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் கொடுக்கணும்னா எனக்கு கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைக் ரிலேட்டடாக அதே மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்ற மாதிரி பைக் ரிலேட்டடான வீடியோஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, என்கிட்ட பைக் இல்லை ப்ரோ என்னை கூட்டிகிட்டு போங்க ப்ரோ அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நான் வந்து அவங்கள எல்லோரையுமே கூட்டிகிட்டு போகிறேன். அது ஃப்ரீயாக மட்டும் இல்லை. இப்போது நான் வந்து இப்போது ஒரு ட்ரிப்புக்கு வந்து 3000 ஆகுதுன்னா நான் 1500, நான் கூட்டிகிட்டு போகிற ஒரு 1500. எனக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இல்லை, எதுவுமே கிடையாது இல்லை, எனக்கு ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. ரைட் பட்ஜெட் எவ்வளவோ 50-50 போட்டு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட பைக் இருக்காது, பைக் வாங்கி ட்ரிப்பு போகிற அளவுக்கு அஃபர்ட் இருக்காது. பைக் ரெண்டல் எடுத்து ட்ரிப்பு பண்ணுன்னா இப்போ எவ்வளோன்னா, பைக் ரெண்டல் எடுக்கிறோன்னு வைங்க, பைக் ரெண்டலுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா பெட்ரோல், ஒரு நாளைக்கு 2000 ட்ரிப்புக்கு 2000 ரூபா 4000 ரூபா ஆச்சு, சாப்பாடு ரூம் எல்லாமே ஆகும். இப்போ நான் ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு போகிறேன்னா, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் அதை எல்லாமே இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஒரு பட்ஜெட் ட்ரிப்போ போகிறேன்னா என் கூட ஒரு 3 ரைடர்ஸ் வருவாங்க, அவங்க கூட யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்களோ அவங்கள நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன். என் கூட பட்ஜெட் ரைடு போகிறேன்னா ஒரு 3000 பட்ஜெட் ஆகுதுன்னா
அந்த 1500 நீங்கள் எனக்கு கூட கொடுத்து வந்தீங்கன்னா நம்ம ஜாலியாக போகலாம். இது வந்துட்டு எனக்கு ஒரு, ஏன்னா நான் பைக் இல்லாத காலத்தில் நான் கஷ்டப்பட்டேன், ட்ரிப்பு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிடைக்கல. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் கொடுக்கணும்னா எனக்கு கண்டிப்பாக கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். நான் எல்லா ரிப்ளை எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன், எல்லா மெசேஜுக்குமே படிப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பைக் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது அதுவும் இல்லாமல் இது எதுவுமே ஸ்கிரிப்ட் எழுதி நான் செய்யலை, அந்த ஃப்ளோவில் பேசினது தான். தப்பாக பேசியிருந்தா சரி ப்ரோ, வாசன் ப்ரோ, உங்களை ஏதாவது நான் மரியாதை குறைவாக பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னோட ஆதங்கம் அவ்வளோதான் நான் சொன்னேன். ஓகே கைஸ், பாய் பாய்.